ஒரு 500 ருபீஸ் செலவில் அவங்க அந்த கட்டியை கரைச்சி ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, குலசாமை அப்படின்னு 5 தானியங்கள். இதுக்கு பேர் வந்து செல்வ தானியங்கள்னு அவர் வந்து வச்சிருக்காரு. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறது அடிமைத்தனம்னு சொல்கிறாரு. 100 கிராம் சாக்லேட் நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் 4 கிராம் வந்து கரப்பான்பூச்சியோட உடல் பாகங்கள் வந்து இருக்கு. பால் வந்து உணவா விஷமா? என் தட்டில் என்ன இருக்கணும் அப்படின்றத நீ சொல்லாது.